நான் யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஜெனசிஸ் சாப்டர் 37:21, ஆதியாகமம் 37:21. ஆதியாகமம் 37:20. கவனிங்க, ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். அது முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, குழியில் ஒன்றை அவனை போட்டு, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் வாருங்கள், குழியில் போடலாம். யோசேப்ப அவனுடைய உடன்பிறப்புகள் 10 சகோதரர்களும் குழியில் போடலான்னு பேசிட்டு இருக்கும்போது ரூபன் ஹி வாஸ் ட்ரைங் டு சேவ் ஹிஸ் பிரதர் ஜோசப். தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற முயற்சி எடுக்கிறான். ஒருத்தனுக்காவது ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, தன் சகோதரனை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும், அவர்கள் கைக்கு தப்புவிக்க வேண்டும், அவனை அவன் தகப்பனிடத்து திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாக இருந்தான். ஆனால் அது நடக்கலை. பிகாஸ் காட்ஸ் பிளான் வேற. சில காயங்களுக்குள் யோசிப்பு போயாக வேண்டும் என்று கர்த்தர் அனுமதித்திருந்தா போகட்டும். ஆனால் அந்த ரூபனுக்குள்ள இருக்கிற அந்த ஹார்ட்டை நான் பார்க்க விரும்புகிறேன். சிலருடைய ஹார்ட்டை பாருங்க, ஆர்ட்டை பார்க்காதீங்க. ஹார்ட் இருதயம், ஆர்ட் வெளித்தோற்றம் வரைபடம். ஹார்ட்டை மட்டும் பாருங்க, வெளித்தோற்றத்தை பார்க்காதீங்க. ஹார்ட்டை பாருங்க, வெளித்தோற்றத்தை பார்க்காதீங்க. அவங்களுடைய இருதயத்தை பாருங்க. அந்த ரூபனுக்கு ஒரு தாட் இருக்குல்ல, எப்படி ஆகிலும் இவனை காப்பாற்றுவோம், இவனை ஏன் குழியில் போட்டு ஒரு துஷ்டம் மிருகம் அவனை பட்சித்ததுன்னு ஏன் சொல்லி, எதுக்கு அந்த இரத்தப்பள்ளி, அவனுக்குள்ள அந்த தாட் இருக்கு பாருங்க. ஆனால் மற்றவருடைய கை ஓங்கி இருந்துச்சு அந்த இடத்துல. பட் ஆனால் ரூபனுக்குள்ள இருக்கிற ஒரு தாட், அவன் எப்படியாகிலும் காப்பாற்ற மனதுள்ளவனாக இருக்கிறான். எல்லாருக்கும் தீ எண்ணம் இருந்தாலும் அவனுக்குள் ஒரு நல் எண்ணம் இருந்துச்சு பார்த்தீங்களா. எல்லாற்றையும் பழகுங்க, ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற தீயவைகளை பார்க்காதிருங்கள். நல் உள்ளத்தை, நல் எண்ணத்தை மட்டும் பார்த்து எடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆரோக்கியம். இப்போ உங்கள் வேலை செய்கிற ஆட்கள் கூட இருப்பாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. சில நாட்கள் கழித்து பாருங்கள், உங்களுக்கே எதிராக மாறிடுவாங்க. அப்போது உங்களுக்கு அவங்க பார்த்தாலே வெறுப்பாக தோணும். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் சில நல்ல குணம் இருக்கலாமே. என்றைக்குமே வெளித்தோற்றத்தை பார்க்காதிருங்கள். அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கலாம், கேரக்டர் எப்படி இருக்கலாம், ஆட்டிடியூட் இருக்கலாம், அவங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலே எப்படியாவது இருந்துட்டு போகட்டும். பட் அதற்குள் மறைந்திருக்கிற நமக்கு இல்லாத ஒரு நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கலாம்ல. என்கிட்ட இல்லாத ஒரு நற்குணம் இன்னொருத்தட்ட இருக்குமே, அதை தான் பார்க்க வேண்டும், அதை தான் நான் எடுக்க வேண்டும், அதை தான் நீங்களும் எடுக்க வேண்டும், அதை தான் நாமும் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். தாவீது அப்படிதான் பார்த்தார். தாவீதனுடைய இருதயம் அப்படிதான் இருந்தது. அவங்களுடைய இருதயம், நம்முடைய இருதய அடுத்தவங்களுடைய இருதயத்தை பாருங்கள், மனசை பாருங்கள். நல்ல குணத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம், தீயவைகளை விட்டு விடுவோம். சிலருடைய தீமைகளை பார்த்தோம்னா ஜென்மத்துக்கும் பேச மாட்டோம், ஜென்மத்துக்கும் பழக மாட்டோம். கடைசி வரைக்கும் முகத்தை திருப்பியே தான் இருக்கணும். போகட்டும், அவங்க அப்படிதான் இருந்துட்டு போகட்டும். ஆனாலும் அதற்குள் ஒரு நற்குணம் இருக்கிறதே, அந்த நற்குணம் என்னிடத்தில் இல்லையே, என்னிடத்தில் இருந்தால் நலமாக இருக்குமே. ஆண்டவரே, எனக்கு அந்த நற்குணத்தை தரமாட்டீரா, அவங்களுடைய சாயலினுடைய ஒரு தன்மை அதில் இருக்கிறதே என்று நான் கற்றுக்கொள்வேன் என்று சொன்னால், எனக்கு என் வாழ்க்கையின் மரத்திற்கு யாரும் தண்ணி ஊத்த வேண்டாம், தானாகவே வளரக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தருவார், உங்களுக்கு தருவார், நமக்கு தருவார். சம்திங் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு அஸ் வெரி டிஃப்ரெண்ட். நிறைய பேரால் ஹர்ட் ஆயிருப்பீங்க, ரைட்டு. பட் ஆனால் அதற்குள் மறைந்திருக்கிற ஒரு நற்குணம், ரூபனுக்குள் ஒரு தாட் இருந்துச்சு பாருங்க. யோசேப்ப குழியில் போடவும் அப்பாட்ட பொய்ய சொல்லவும் அவனுக்கு மனசு வரல பாருங்க. காப்பாற்ற முயற்சி எடுக்கிறான். அவனை கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய். எதுக்கையா சகோதரனை கொள்ளணும், எதுக்கையா அவனை குழியில் போடணும், அவனுக்கு தப்புவிப்போமே. சகோதரர்கள் கையிலிருந்து தன்னுடைய இளைய மகனை, இளைய தம்பியை தப்பு விப்போமே, இளைய கடைசி தம்பியை தப்பு விப்போமே, யோசேப்பை தப்பு விப்போமே. அந்த இருதயத்தை மட்டும்தான் நாம் பார்ப்போம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். காட் இஸ் ஸ்பீக்கிங் டு அஸ் மை பிலவட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க. அவங்கள்ட்ட இருக்க தீயே தீமையை பார்க்காதீங்க, குட்டை பாருங்க, எடுத்துக்கோங்க. நமக்குள்ளே இல்லாத ஒன்று அங்கே இருக்குது, எடுத்துக்கொள்வோமே, மாற்றிக்கொள்வோமே, அடுத்த நிலைக்கு நாம் போய்கொண்டே இருப்போமே. May the Lord bless us. இந்த நாள் உங்களை என்னையும் அடுத்த நிலை கர்த்தர் கொண்டு போவாராக. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.